third standard students இப்ப நான் உங்களுக்கு சயின்ஸ்ல செகண்ட் லெசன் வந்து சொல்லி தர போறேன் வாங்க புக்குக்குள்ள போலாம் பாருங்க நான் உங்களுக்கு எடுக்க போறது செகண்ட் லெசன் செகண்ட் லெசனோட நேம் என்ன ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நம்ம இந்த லெசன்ல வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னா நம்ம பருப்பொருள்களின் நிலைகளை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படினா என்ன நீங்க புதுசா படிக்கிறீங்கல சோ அப்படினா என்ன நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த டீச்சர் பேசுறாங்க லீலா லுக் அட் தி பிக்சர் And list out the things you see in it. Teacher சொல்றாங்க லீலான்ற ஒரு பொண்ணை பார்த்து அவங்க மிஸ் சொல்றாங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பாரு அப்படினு சொல்றாங்க லீலா சொல்றா Yes madam sun river boat house tree car bird அப்படினு சொல்லி இங்க இருக்கிற எல்லாமே சொல்றா தூர்க்கா sun இருக்கு River இருக்கு இங்க பாருங்க இங்க monkey இருக்கு boat house இருக்கு giraffe இருக்கீங்க சோ இதெல்லாம் இருக்கு tree இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றா டீச்சர் சொல்றாங்க very good there are many things in this picture some of them are natural and some are man made சோ அவங்க மிஸ் சொல்றாங்க நீ சொன்னது கரெக்ட் பிக்சர்ஸ்ல இருக்கதெல்லாம் நீ சொன்னே அது கரெக்ட் ஆனா இதுல சிலது வந்து இயற்கையானது சிலது வந்து மனிதனால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க இயற்கையானதுன்னா என்னதுரா இந்த சன் இந்த மலை ட்ரீலாம் வந்து இயற்கையானது தான் ஏதோ ஜிராஃபி கூட நம்ம உருவாக்கணுமா மனுஷனால உருவாக்குறது எது இதுல நீங்க திங்க் பண்ணுங்க இந்த பிக்சரை பார்த்துட்டு எதெல்லாம் நான் சொல்லட்டுமா சோ இந்த வீடு இந்த சேர் டேபிள் இந்த உட்காந்துட்டு இருக்கு அந்த ஸ்டூல் மாதிரி இருக்கு பாருங்க அந்த ஒரு சேரு அப்புறம் இந்த காரு இந்த போட்டு இதெல்லாம் வந்து மனுஷனால உருவாக்குறது மற்றதெல்லாம் வந்து இயற்கையா நம்ம மங்கி நம்ம செய்ய முடியுமா முடியாதுல்ல சோ நேச்சுரலாவும் இதுல இருக்கு மனுஷனால செய்யப்பட்ட பொருட்களும் இங்க இருக்கு சோ யூ கேன் சீ எ நம்பர் ஆஃப் திங்ஸ் அரௌண்ட் யூ Everything you can see and touch is made up of matter. Anything that occupies space and has mass is called matter. So, நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பருப்பொருட்களால வந்து ஆனது. Matterனா பருப்பொருட்கள். So, அது வந்து அது மட்டும் இல்லாம ஒரு இடத்தை அடைச்சுக்கிற அந்த பொருளை வந்து பருப்பொருள் நம்ம சொல்லுவோம். Next பார்க்க போறது பாருங்க ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் பருப்பொருள்களின் நிலைகளை இங்க பார்க்கலாம் சாலிட் இருக்கு லிக்விட் இருக்கு கேஸ் இருக்கு சாலிட்னா என்ன தெரியுமா திண்ம பொருள் லிக்விட்னா திரவ பொருள் கேஸ்னா வாயு பொருள் சோ சாலிடுக்கு என்னென்னலாம் இருக்கும் ரிஜிட் பிக்ஸட் ஷேப்டு பிக்ஸ்டு வால்யூம் சோ சாலிட்னா வந்து ஒரு கனமான பொருள் வச்சுக்கோங்களேன் அது வந்து சாலிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாவது ஒரு பென்சில் எடுத்துக்கோ இல்ல பாக்ஸ் எடுத்துக்கோ அது எப்படி இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும்ல அது கொஞ்சம் கனமா இருக்கும்ல அதுக்கு ஷேப் இருக்குல்ல அடுத்து நம்ம பார்க்க போறது லிக்விட் லிக்விட்னா அது திரவ பொருள்னு சொன்னேன் திரவ பொருள்னா ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணிக்கு ஷேப் இருக்குமா நாட் ரிஜிட் நோ ஃபிக்ஸட் ஷேப் ஃபிக்ஸட் வால்யூம் சோ இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஷேப் வந்து இருக்காது தண்ணி வந்து ஷேப் வேணும்னு சொல்லிட்டு சொன்னா சொல்ல முடியுமா கட்டமா இருக்கு ரவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது சோ கேஸ் அடுத்து பார்க்க போறது கேஸ்னா வந்து வாயுக்கள் கேஸ்னா என்ன இது பாருங்க இந்த பலூனு பலூனுக்குள்ள என்ன இருக்கு கேஸ் இருக்கு வாயு இருக்கு சோ நீ ஊதுற காத்து வந்துதான் வாயு காத்து கண்ணுக்கு தெரியுமா தெரியாது சோ அதுக்கு பிக்சர் ஷேப்பும் இல்ல நம்மளால அது வந்து பார்க்கவும் முடியாது நம்ம பார்க்க போறது சாலிட பத்தி
பார்க்க போறோம். சாலிடுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள், லேப்டாப், ரோஸ், அப்புறம் கல் கல்லுங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, சாலிட்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஹேவ் எ டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். தே ஆக்குபை எ ஃபிக்ஸட் ஸ்பேஸ். தி பார்ட்டிகல்ஸ் இன் solids are packed very tightly so they cannot move freely. Their shape can be changed only when we break or cut them. So na solid na enna sonna thinma porul nu sonna adavadhu adoda particles la vande mottama tight ah senda oru porula dhaan irukku. Inge paarenga ip apple irukku. So indha apple vande ungalku theriyama iruka endha shape la irukku nu paaka mudiyuda adu tottalum கனமா தானே இருக்கும். இது எப்படி நீங்க பிரிப்பீங்க? நம்ம உடைச்சா மட்டுமே தான் இதோடைய அளவு வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து நம்ம சாலிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ரோஸ் கூட. இந்த ரோஸ் கூட பாருங்க, இதை நீங்க பிச்சு போட்டா மட்டுமே தான் வந்து இது பூ வந்து உதிர்ந்து போனா மட்டுமே தான் இது ஷேப் மாறிடும். மற்றபடி இந்த ரோஸ்க்கு என்ன ஷேப்னா அதோடைய ஸ்டாண்டர்ட் ஷேப்ல தான் வந்து இருக்கு. இதுதான் வந்து சாலிடு. நெக்ஸ்ட் பார்க்க போறது லிக்விட். லிக்விட்னா என்ன சொன்ன? திரவ பொருள். திரவ பொருள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, லிக்விட்ஸ் ஆர் த திங்ஸ் தட் டு நாட் ஹேவ் எ டெஃபினட் ஷேப் பட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். தே ஹேவ் எ டெஃபினைட் வால்யூம். தே டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் ஃபில்டு. த வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். This is because the matter in liquid are loosely packed. So, liquid can flow freely. ஆனா தண்ணிக்கு என்ன சொன்னேன்? ஷேப் இல்லைன்னு சொன்னேன். ஆனா தண்ணி வந்து இடத்தை அடைச்சிக்கும். எப்படி சொல்றேன்னா, நீங்க எந்த பாட்டில வேணாலும் தண்ணி ஊத்துங்க. நீங்க தண்ணி ஃபில் பண்ணா அந்த பாட்டில் என்ன ஷேப்ல இருக்கோ உங்க தண்ணிய வந்து என்ன தெரியும் உங்களுக்கு? அதே ஷேப்ல இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஸோ தண்ணி வந்து கீழே ஊத்துனா அது வந்து பேக் பண்ண முடியாது. ஒரு பேக் பண்ணணும்னா, ஒண்ணு மூடி போட்டு பேக் பண்ணீங்கன்னா அந்த பாட்டில் என்ன ஷேப்ல இருக்கோ அதே மாதிரிதான் இருக்குமே தவிர, இது வந்து லூஸ்லி பேக்டு. லூஸ்லி பேக்டு அதாவது திடப்பொருள் மாதிரி இது இருக்காது. திரவ பொருள், திடப்பொருள் மாதிரினா இது வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து பவுண்ட் ஆயிருக்கும். இந்த லிக்விட் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லாம அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும். நெக்ஸ்ட் கேசஸ். கேசஸ்னா வாயுக்கள். வாயுக்கள்னா நான் உங்களுக்கு சொன்னேன், காத்து வந்து கேசஸ்னா வாயுக்கள்னு சொன்னேன். காத்து வந்து உங்களுக்கு கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்ல. When a perfume is sprayed or an agarbatti is lighted, the fragrance spreads all around the room. How? இப்ப பாருங்க, நீங்க பர்ஃபியூம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்ஃபியூமோ இல்ல ஊதுபத்தி ஏதாவது கொளுத்தி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? வாசனை தருமா? பர்ஃபியூமையோ, பர்ஃபியூம்னா என்னது? நீங்க அடிக்கிறீங்களே ஸ்ப்ரே, பர்ஃபியூம் சென்ட்டு அடிச்சிருக்கீங்களே, அது ஸ்மெல் நல்லா வரும்ல எப்படி? ஸோ அது காத்து மூலியமா பரவுது. அதே மாதிரிதான் அந்த ஊதுபத்தியும், ஊதுபத்தி நீங்க கொளுத்தி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வீடு ஃபுல்லா எப்படி இருக்கும்? நல்லா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு நறுமணம் இருக்கும்ல. அது எப்படி பரவுது? அதுக்கு காரணம் பாருங்க, the matter in gases are very loosely packed. So they can move around freely in all directions. Hence, gases do not have a definite shape and do not occupy a definite space or volume. So அந்த கேஷஸோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் லூஸ்லி பேக்டு. ஸோ அது வந்து எல்லா டைரக்ஷனுமே எல்லா திசையிலயும் வந்து பரவும். ஆனா நம்ம வாயுக்களை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது. காத்தை பார்க்க முடியும்னு கேட்டா சொல்ல முடியுமா? உணரதானே முடியும், நம்மளால சொல்ல முடியாது இல்ல. அதுதான் வந்து கேஷஸ், வாயு பொருட்கள். நெக்ஸ்ட், Change in states of matter. பருப்பொருள்களின் நிலைகள் வந்து எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம். Matters change their state as the temperature changes. ஒரு பருப்பொருள் சேஞ்ச் ஆகுதுன்னா அதோடைய மாற்றம் எப்படி மாறும்னா,
அது வெப்பத்தால மட்டும் வெப்பம் எப்படி சேஞ்ச் ஆகுதோ ஒரு சூடான இது எப்படி சேஞ்ச் ஆகுதோ அப்படிதான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சாலிட் சேஞ்சஸ் இன்டு லிக்விட். நீங்க ஒரு திண்ம பொருளை, சாலிட் என்ன சொன்ன, ஒரு கனமான பொருளை ஏதாவது ஒண்ணு நீங்க சுட வச்சீங்கன்னா அது லிக்விடா மாறிடும். நெக்ஸ்ட், அண்ட் லிக்விட் சேஞ்சஸ் இன்டு கேஸ் ஆன் ஹீட்டிங். ஸோ நீங்க லிக்விட வந்து, லிக்விட்னா ஏதாவது ஒண்ணு ஒரு பொருளை சொல்லுங்க, தண்ணியை எடுத்துக்கலாமா. நீங்க தண்ணிய சுட வச்சா என்ன ஆகும், மேல சூட ஆவி போகும்ல, அந்த ஆவி சொல்வீங்களே அதுதான் வாயு. ஸோ தண்ணியை சுட வச்சா அது வாயுவா மாறும். நெக்ஸ்ட், கேஸ் பிகம்ஸ் லிக்விட் அண்ட் லிக்விட் பிகம்ஸ் சாலிட் ஆன் கூலிங். அதே நீங்க குளிர வச்சீங்கன்னா வாயு பொருள் வந்து திரவமா மாறும், திரவ பொருள் வந்து சாலிடா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஐஸ் கட்டி தண்ணியை திரும்ப எடுத்துட்டு போய் அந்த ஐஸ் பாக்ஸ்ல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சு பாருங்க, திரும்ப அது சாலிடா ஆயிடுமா? அதுக்கு பேர் தான் சேஞ்சஸ், பருப்பொருள்களின் நிலை மாற்றம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மெல்டிங். மெல்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் மெல்டிங். மெல்டிங்னா என்னதுப்பா, உருகுறது தானே சொல்லுவாங்க. இப்பதான் சொன்ன உங்களுக்கு நான், இந்த ஐஸ் கியூப்ஸ் பாருங்க, இப்ப இது சாலிடா இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்துல போட்டு சுட வச்சீங்கன்னா என்ன ஆகும், தண்ணி கிடைக்கும்ல, அது லிக்விட் கிடைக்கும்ல. ஸோ சாலிட் இன்டு சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட் தான் வந்து மெல்டிங். நெக்ஸ்ட் பார்க்க போறது எவாப்ரேஷன், அதாவது ஆவியாதல். சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு எவாப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட் இட் வில் சேஞ்ச் இன்டு ஸ்டீம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஒரு லிக்விடு, லிக்விட்னா நமக்கு தெரிஞ்சது ஜூஸ் கூட தான் லிக்விடு. நான் சொல்றது தண்ணியை சொல்றேன் உங்களுக்கு, சரியா? தண்ணி வந்து நீங்க சுட வச்சீங்கன்னா அது என்ன ஆகும்னு சொன்ன, அது ஆவி ஆகும்ல, ஹீட்டா மேல ஒரு புகை மாதிரி வரும்ல, அதுதான் ஆவியாதல். ஸோ தண்ணியை சுட வச்சா என்ன கிடைக்கும், கேஸ், ஆவியாதல் நடக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரீசிங். Change of liquid into solid on cooling is known as freezing. For example, water liquid poured in ice tray and placed in the freezer gets cool and becomes ice. So, நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு திரவ பொருள் வந்து திட பொருளாகவும் திண்ம பொருளாகவும் வந்து மாறும். எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்தி உங்களுடைய ஃப்ரீசர் ட்ரே இருக்குல்ல, அதுல தண்ணி ஊத்துங்க, எடுத்துட்டு போய் ஃப்ரீசர்ல வைங்க, என்ன ஆகும்னு சொன்ன, ஐஸ் கியூப்ஸா மாறிடுமா, திடப்பொருள் திண்ம பொருளா மாறிடுமா, சாலிடா, லிக்விட் வந்து தண்ணி. அப்ப எதுவா மாறிடுச்சு, தண்ணி ஐஸ் கியூப்ஸா மாறிடுச்சு, சாலிடா மாறிடுச்சு, அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீசிங். அடுத்து பார்க்க போறது கண்டென்சேஷன். சேஞ்சஸ் ஆஃப் கேஸ் இன்டு லிக்விட் ஆன் கூலிங் இஸ் கால்டு கண்டென்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், clouds on cooling condense and fall as rain. So condensation na enadra, condensation na ipo vaayu porul irukalla adha vande neenga kulira vechingena adu enna aguna, vaayu porul vande kulirndu oru liquid ah vande maarum. For example, clouds irukla meghangal adu vande vaayu porul, adha vande kulirnduchina enna avum, namakku malaiya poliyum. ஸோ இந்த லெசனு நெக்ஸ்ட் பார்க்க போற இந்த லெசன்ல ஃபியூயல்ஸ். ஃபியூயல்ஸ்னா அது எரிபொருட்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பேப்பர், ஃபயர் வுட், ட்ரைட் லீவ்ஸ் அண்ட் சார்கோல் கேன் பி பர்ன். லிக்விட்ஸ் லைக் கெரோசின், பெட்ரோல் அண்ட் டீசல் ஆல்சோ பர்ன் ஆன் ஹீட்டிங். டொமஸ்டிக் கேஸ் பர்ன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் குக்கிங். பாருங்க, எதுலாம் எரிபொருள் நமக்கு தெரிஞ்சது, பேப்பர் எரியும், பயரோட மற்றபடி இலைகள், காஞ்சி போன இலைகள் எல்லாமே எரியும். அப்புறம் லிக்விட் ஐட்டம்ல எது எரியறது நமக்கு தெரியும், பெட்ரோல் ஊத்துனா பெட்ரோல் எரியும், கெரோசின் எரியும், டீசல் எரியும். ஸோ டொமஸ்டிக் கேஸ் கூட, அதாவது சமைக்கிறதுக்கு டொமஸ்டிக் கேஸ் கூட வந்து யூஸ் ஆகும். சப்ஸ்டான்சஸ் வென் பர்ன் கிவ் அவுட் ஹீட், பட் இன் சம் சப்ஸ்டான்சஸ் த ஹீட் ரிலீஸ்டு இஸ் வெரி லோ. Thus, these are not used for heating purpose. சில பொருட்கள் மட்டுமே வந்து ரொம்ப அதிகமான வெப்பத்துல
எரியும். ஆனா சில பொருட்கள் வந்து நிறைய அதிகமான வெப்பத்துல எரியாது. சோ அது வந்து நம்ம எரிபொருளாக பயன்படுத்த முடியாது அவ்வளவா. நெக்ஸ்ட் பார்க்க போறது சப்ஸ்டான்சஸ் தட் கிவ் அவுட் மோர் ஹீட் வைல் பர்னிங் ஆர் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங் பர்பஸ். தீஸ் சப்ஸ்டான்சஸ் ஆர் கால்ட் ஃபியூயல்ஸ். சில சப்ஸ்டான்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து எரியும், அப்படியாப்பட்ட எரிபொருளை தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். சோ பாருங்க, இங்க பாருங்க, சாலிட் ஃபியூயல்ஸ்னா திண்ம பொருள், எரியறதுலயே வந்து திண்ம பொருள்கள். இது வந்து கேஷியஸ் ஃபியூயல்ஸ். கேஷியஸ்னா கண்ணுக்கு தெரியாது ஆனாலும் எரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ், நீங்க பார்க்க முடியுமா ஆனா எரிபொருளுக்கு யூஸ் ஆகுதா? நீங்க டெய்லி வீட்டுல இதுதானே யூஸ் பண்றீங்க. அப்புறம் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் லிக்விட் ஃபியூயல்ஸ். லிக்விட் ஃபியூயல்ஸ்னா என்ன சொன்னேன், அதாவது கெரோசின், வெஜிடபிள் ஆயில், பெட்ரோல், இதெல்லாம் வந்து லிக்விட் ஃபியூயல்ஸ். அவ்வளவுதான், இப்ப உங்களுக்கு இந்த லெசன் வந்து பினிஷ் ஆயிடுச்சு. இதோடைய எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன், பாருங்க. தேங்க்யூ.